தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்க பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. www.செந்தூர்ஃபேன்சிகிராக்கர்ஸ்.com ஆன்லைன்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைச்சா நல்லா இருக்கும்னு எப்பவுமே தோணுது. getcashback.co.in வெப்சைட்ல போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமா படிச்சு ஆர்டர் பண்ணுங்க. இனிமே நீங்க பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான். 6 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்தியா கிட்ட 6 பாசிட்டிவ் நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் என்னென்ன பார்க்க வந்துட்டோம். பாலா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் முடிச்ச உடனே இந்த 6 மேட்ச் முடிவில் இந்திய அணிக்கிட்ட எத்தனை பாசிட்டிவ்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம விரலை விட்டு எண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். 6 பாசிட்டிவ்ஸை நான் பார்க்குறேன். அதில் முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னா ரோஹித்துடைய அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்கிங். அதாவது வந்து அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்கிங் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அக்ரெசிவாக ஆடி 6-4 அடிக்கிறது சொல்லலை. பட் ஆனால் அந்த அக்ரெசிவை எப்போ எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச அந்த அக்ரெசிவ்னஸ் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மனாக தன்னை வந்து ஒரு மெச்சூர்டு பேட்ஸ்மனாக இந்த வேர்ல்டு கப்பில் அவர் காட்டுறது அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அவருடைய இந்த அக்ரெசிவ் ஸ்ட்ரைக்கிங்கிறது வந்துட்டு என்னால் முடிஞ்ச இந்த மேட்ச்சில் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டக்குன்னு ஒரு 15 ஓவருக்குள்ளே 40-45 அடிச்சு அவுட் ஆயிடுறேன். சரியா, நீங்களாம் பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு பால்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அடிச்சுட்டே இருக்கிறேன். வந்த வரைக்கும் ரன்ஸ் இல்லையா அவுட் ரைட் ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. பால்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட்டை 100-110 வச்சுக்கிறாப்பில் குறைஞ்சது 90 மேலே தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரைக் ரேட். இது மாதிரி ஆடுறாரு ஒரு ஸ்டைலில். ரெண்டாவது ஸ்டைல் என்ன அப்படின்னா இப்போ முடிஞ்ச இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச், இது முடிஞ்சோடனே அவர் மேலே நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அவருடைய இந்த பேட்டிங் பார்க்கும்போது என்ன இவ்வளோ மெச்சூர்டாக ஆடுறாரு, சுச்சுவேஷனை புரிஞ்சு ப்ராப்பராக ஆடுற ரோஹித் சர்மானா டக்குன்னு ஒரு புல் ஷாட்டுக்கு போய் அவுட் ஆயிடுவார், ஒரு அவசரப்பட்டு ஷாட் ஆடு அப்படின்லாம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக ஆடினார். இந்த அவுட்டான ஷாட்டுமே கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பின்னாடி பேட்ஸ்மேனுங்க இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில் அவுட் ஆனார். ஆனால் எனக்கு தெரியாது நண்பா, நான் போன உடனே என் பின்னாடியே நீங்களாம் கூட வந்துடுவீங்கன்னு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் சொல்லப்பினாங்க இன்றைக்கி பேட்டிங்கில். பட் இருந்தாலும் அவருடைய போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆக்சிலரேட் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வரும்போது அதையும் ட்ரை பண்ணார், இல்லைனா அதையும் பண்ணியிருக்க மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப மெச்சூர்டான ஒரு பேட்டிங். அடுத்தடுத்த எண்டில் வந்துட்டு விராட் கோலி அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி சுப்மன் கில் அவுட் ஆயிருக்காரு, ஸ்ரேயா சேர் வந்தோடனே ஷார்ட் பாலில் காலி 3 விக்கெட் போச்சு கேஎல் ராகுலோட பார்ட்னர்ஷிப். அடுத்து கேஎல் ராகுல் அவுட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்னு சொல்லி தன்னோட மெச்சூரிட்டியை காட்டக்கூடிய இந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் இந்த சீசன்லேயே ரோஹித் சர்மாவோடைய பெஸ்ட்டாக நான் பார்க்குறேன். ஸோ இது நம்பர் 1 பாசிட்டிவ். இந்திய அணியுடைய ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படின்னா விராட் கோலியுடைய இன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்பர் 4 பேட்ஸ்மேன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோஹித் சர்மா இருக்கார். இந்த ICC 2023 கிரிக்கெட் வேர்ல்டு கப்புடைய டாப் ரன் கெட்டர்ஸ் லிஸ்ட்டில் நம்பர் 6 விராட் கோலி இருக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாப் 2nd ரன் கெட்டர் இந்த டோர்னமெண்ட்டில் இப்போத்துக்கு விராட் கோலி தான் ஆன் டேட். ஸோ அப்படிப்பட்ட விராட் கோலியுடைய இந்த இன்னிங்ஸை பார்த்திங்க அப்படின்னா 2-3 மேட்சஸில் நீங்கள் பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட்ஸு, இன்னிங்ஸை வந்து அந்த சேஸை வந்து அழகாக எடுத்துகிட்டு போன விதம், ப்ரெஷரே வந்து ஆப்போசிட் எண்டில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனுக்கோ இல்லை தனக்கோ விழாமல் பார்த்துக்கிற அளவுக்கு ரிக்வயர்டு ரன் ரேட்டை அப்படியே கரைச்சி 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 இந்த தண்ணியில் உப்பு கொட்டின மாதிரி கரைச்சி 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 கீழே கொண்டு வருது. ஸோ இவருடைய இந்த இன்ஃபார்ம் அவர் பேட்டிங் வந்துட்டு உண்மையாகவே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அவர் அடித்தாலும் அடிக்காட்டியும் மாறலாகவே அந்த டீமுக்கு அது ஒரு பூஸ்ட் தான் விராட் இருக்காருன்றதே. ஸோ இது வந்து ஒரு பெரிய 2nd பாசிட்டிவ் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவுக்கு. 3வது பாசிட்டிவ் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறது மிடில் ஆர்டரில் இந்தியாவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மிஸ்டர் கேஎல் ராகுல். விஜய் தம்பி விக்ராந்த் நண்பன் நினைக்கப்படும் கேஎல் ராகுல் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரேயஸ் ஏறி ஏதாவது ஒரு மேட்ச் தான் விளாட்றாரு இல்லையா, சில மேட்சஸ்லாம் விட்டுறாரு அவர் தக்குன்னு ஏதோ குழப்பி சொதப்பிடுறாரு அவர், அவர் வந்து ஃபுல் கன்சிஸ்டன்சியில் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா இருந்தார், அவர் வெளியே போயிட்டு அவருக்கு பதிலாக வந்து இப்போ SKY வந்திருக்கிறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆகிட்டார். இந்த மேட்ச்சில் ஒரு 49 சூப்பராக அடித்தார் அவர் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு. ஸோ இது இந்த சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்கு இல்லையா, ஹார்திக் பாண்டியா ஸ்லாட் இப்போ தான் மாறியாது, இதுவும் போயிட்டுருக்குது பேட்டிங்கில். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நம்பர் 5 கேஎல் ராகுல் நின்று பேசுகிறார் டாப் 3 ரன் கெட்டர் ஃபார் இந்தியா இந்த வேர்ல்டு கப்பில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது கேஎல் ராகுல் தான். ஸோ ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கு அடுத்தபடியாக டாப் ரன் கெட்டர் இவர் தான். இவரோட இந்த ரன் கெட்டிங் அப்படின்றத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷனை ரீட் பண்ணி அகைன் அதே மாதிரி தான் ரோஹித் சர்மா மாதிரியே தான் ரொம்ப பொறுமையாக நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்கில், ஐயோ எதுக்குங்க கேஎல் ராகுல், ஐயோ ஒரு பால் சாப்பிட்டு உயிரை வாங்கிடுவாருங்க அது இது ஆச்சா ஊச்சான்னாங்க, இஷான் கிஷானை
வச்சே போகலான்னாங்க. சஞ்சு சாம்சன் ஏன் வரலன்னு கேட்டாங்க. பட் கே எல் ராகுல மட்டும் யாரும் சப்போர்ட்டே பண்ணல. பட் வெகு சில பேர் தான் கே எல் ராகுல் இருக்கணும்னு நினச்சாங்க. செலக்டர்ஸ் அவரை பேக் பண்ணாங்க. அவர் இப்போ செலக்டர்ஸை பேக் பண்ணுறாரு. நீங்கள் எடுத்த முடிவு தப்பு கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணுற விதத்தில் கே எல் ராகுல் உண்மையாகவே ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடுறது. அந்த ரெஸ்பான்சிபிளாக டெம்பரமெண்ட்டாக பொறுமையாக ஆடுறது கிளாசிக் கே எல் ராகுல் உண்மையாகவே டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்னு தான் சொல்லணும். எந்த இடத்துலையும் டீமை கைவிடாமல் குறைஞ்சது என்கிட்ட ஒரு 40-50 ரன் கிடைக்கும், வா பொறுமையாக ஆடி நான் கூட்டு போகிறேன் சொல்லி ஆளக்கூடிய இவருடைய இந்த ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும். நான்காவது ப்ளஸ் என்ன அப்படின்னா பும்ரா அண்ட் ஷமியோடைய இந்த பார்ட்னர்ஷிப்பு. ஷர்துல் தாக்கூர் போனதுக்கப்புறமா தான் ஷமி உள்ளே வந்தார். பட் ரெண்டு மேட்ச்லேயும் அற்புதமான மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸஸ் அவர் கொடுத்துட்ருக்காரு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஷமியை பொறுத்த வரைக்கும் இவர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் அண்ட் லென்த் அக்யூரேட்டாக மெயின்டைன் பண்ணுறது. பும்ராவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஐயா உண்மையாகவே இந்த டோர்னமெண்ட் தான் கம்பேக்கா, பல மாதங்கள் கழிச்சு விளாட்றாரா அவர் அப்படியா அப்படின்னு எல்லோரும் ஷாக்கார அளவுக்கு அவருடைய பவுலிங், அது வந்து ஸ்விங் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்து பேச வேரி பண்ணுறதா இருக்கட்டும் எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, யார்க்கராக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இவங்க ரெண்டு பேருமே தங்களுக்கு சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி ரொம்ப அக்யூரேட் பவுலிங் இந்தியாவுக்கு போட்டு மேட்ச்சுக்கு மேட்ச் ரெண்டு பேரும் போட்டி போட்டு இந்தியாவை கை தூக்கி பிடிக்கிறதுங்கிறது சூப்பரான ஒரு பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அஞ்சாவது பாசிட்டிவ் குல்தீப் அண்ட் ஜட்டு உடைய இந்த காம்போ. குல்தீப் இல்லைனா ஜட்டு, இல்லையா குல்தீப் இல்லையா ஜட்டு, இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி மேட்ச் வின்னிங் பர்ஃபார்மன்ஸை மேட்ச்சுக்கான ஒரு முக்கிய சப்போர்ட்டிவ் பர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு மேட்ச்லையும் இவங்க ரெண்டு பேர் யாராவது கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஃபெயிலான ஒரு மேட்ச் கூட நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஆறு மேட்ச்லையும் ஒன்று ரெண்டு பேருமே பாசிட்டிவாக விளையாடிருக்காங்க. ரெண்டு பேரும் அற்புதமான பவுலிங் இல்லையா, யாராவது ஒருத்தரும் குறைஞ்சபட்சம்னு சொல்லி இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை இது வரைக்கும் வீக்கன் ஆக விடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தது இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம ஒரு பெரிய சல்யூட் அடிக்கலாம். ஸோ இது ஒரு அஞ்சாவது பாசிட்டிவ். ஆறாவது பாசிட்டிவ் ரோஹித்தோட கேப்டன்சி. உண்மையாகவே சொல்லணும்னா ரோஹித் சர்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் பண்ணுற கேப்டன்சி இந்தியன் பிச்சர்ஸில் நம்ம பவுலர்ஸை நம்ம டீமை அழகாக கேரி பண்ணி அவர் எடுத்துகிட்டு போகக்கூடிய விதம் ஃபீல்டிங் செட்டப்ஸு பவுலிங் சேஞ்சஸ்ன்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ரோஹித் சர்மா தன்னுடைய தி பெஸ்ட்டை கொடுத்துட்ருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சி இந்த டோர்னமெண்ட்டில் இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த இதிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, கே எல் ராகுல், பும்ரா, ஷமி, குல்தீப் யாதவ், ஜட்டுன்னு சொல்லி ஏழு பேரோட ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்குறோம். இப்போ மிச்சம் இருக்கிற நாலு பேர் நான் அவ்வளோ பாசிட்டிவாக விளாட்லையா இந்தியாவுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்கேஓ அண்ட் கே எல் ராகுல் இந்த ஸ்லாட் மாறி மாறி இருக்கிறனால இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு எஸ்கேஓ கண்ட்ரீஸாக விளாட்டுக்காரு. அடுத்து திரும்ப ஆர்த்திக் வருவாரா இல்லையான்றது நமக்கு தெரியல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஷர்துல் தாக்கூரோட ஸ்லாட். ஷர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷமி இங்கே வந்தனால தான் அவருடைய பேர் உள்ள இடம் பெறாமல் போச்சு. சிராஜை பொறுத்த வரைக்கும் ஏன் இதில் சேர்க்கலனா பும்ரா ஷமி அளவுக்கு கன்சிஸ்டன்சியை சிராஜ் காட்டலை, அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரேயஸ் ஐயர் கொஞ்சம் குழப்பமாக சுற்றி நிற்கிறாப்பில் கொஞ்சம் நாட்களாகவே. அண்டு முக்கியமாக இன்னொரு வீரர் சுப்மன் கில். சுப்மன் கில்லையும் இந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து பாசிட்டிவ்ஸை சேர்க்காது. காரணம் என்னென்னா அற்புதமாக விளையாடிட்டு இருக்கிறாரு, பட் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது லெஸ் கன்சிஸ்டன்சி. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்துட்டு இவங்களுடைய பேர்களெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த ஏழு பேரோட ஸ்டால்வர்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய இந்திய அணியுடைய இந்த வேர்ல்டு கப் லிஃப்டிங் செனாரியோக்கு உண்மையாக உதவும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ இந்த ஆறு பாயிண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆறு பாசிட்டிவ் இந்திய அணியுடைய ஆறு மேட்ச் முடிவுடைய பாசிட்டிவ்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் அதோடு ஒத்து போகுதா இல்லையா அப்படின்றத கான்வர்சேஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது அதுவே உங்களுக்கு தூங்கல் பலா. ஓகே வாய், தீபாவளி வந்துருச்சு. போன வருஷம் நம்ம ஆடை பார்த்து நீங்கள் பட்டாசு வாங்கின அதே செந்தூர் ஃபேன்சி கிராக்கர்ஸ் இப்போ சொந்தமாக ஃபேக்டரி வச்சு அவங்களே தயார் பண்ணுறாங்க. 70% ஆஃபரோட இந்த வருஷம் தீபாவளி பட்டாசு வாங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள். www.செந்தூர்ஃபேன்சிகிராக்கர்ஸ்.com ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். உலகத்தரம் வாய்ந்த புற்றுநோய் சிகிச்சை மிக குறைந்த விலையில் நம்ம திருச்சியில் கிடைக்குது. இந்தியாவின் பல்வேறு மூலைகளிலிருந்து மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கே சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. ஹர்ஷமித்ரா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கேன்சர் மருத்துவமனை, நாகமங்கலம், திருச்சி. ஆன்லைனில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு எப்போவுமே தோணும்ல. getcashback.co.in வெப்சைட்டில் போய் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை கவனமாக படித்து ஆர்டர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் தான்.